அதெல்லாம் தெரியாது, நான் தான். நான் இருக்கும்போது விட்டுருவேண்ணா, நான் தான். குழந்தைங்க மாதிரி சண்டை போடாதீங்கட முடிவு பண்ணுவா. ஏன்னா என்ன நடக்குது, அவன் ஏன் தலையில துண்டு போட்டிருக்க? போச்சு, எல்லாம் போச்சு. எங்க பாருங்க, ஐபிஎல் உட்காந்துருக்கிறான் பேர். இந்த முள்ளாம்பழம் ஜூஸ் இருக்குல்ல, நல்லா உப்பு போட்டுக்கொண்டாப்பா. ஐயோ, இவன் மோசமான ஆளுங்கன்னு அவனை வச்சிருக்கிறதுக்கு 7 வருஷம் கான்ட்ராக்ட். இந்த வருஷத்தோட துண்டு போட்டவனுக்கு முடிஞ்சு போச்சு. சரிங்க, நான் லோக்கல் ரவுடியே, என்கிட்டதான் வரணும்னு சொல்ற இவன். என்ன மீறி எவன் தொடறான் நானும் பாக்குறேன். நான் இன்டர்நேஷனல் ரவுடி, நான் தான் வாங்குவேன்னு அவன். மொட்டைங்களை பத்தி உனக்கு தெரியாது, எகிர்னோன்னு வச்சுக்கோ. டங்கு வேற அகுந்து போகண்டோய். 2 பேர் தானா இல்ல 3 பேர் வரலாமா? இவ வேற புதுசா. ஏப்பா உட்காருப்பா, உட்காருப்பா. துண்டு போட்டவன் 7 வருஷத்துக்கு முன்னாடி 16,000 கோடி கொடுத்து எடுத்துருக்கானாப்பா. நீங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க, ஏலத்தை எடுத்துக்கலாம். 40,000 கோடி தரண்டா லோக்கல். அவனே தரும்போது நானும் தரண்டா 40,000. கத்தாதீங்கடா, நானும் 40 ரெடி. நாட்டில் சோறு இல்லாமல் கஷ்டப்படுறது எல்லாம் கண்டுக்காதீங்க. இதுக்கு வாரி வழங்குங்க. சரி, அதெல்லாம் விடு. சரி, ஒரு மனசா 50,000 கோடின்னு முடிவு பண்ணிடலாமா? யாரு ஜெயிப்பாங்க? காலம் தான் பதில் சொல்லும். யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்.